அந்த அவ்வளோ பெரிய ஆடியன்ஸை வந்து நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டி போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக்கோட பல்ஸ் என்னன்னு தெரியும், ஒரு ஆடியன்ஸை வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணணும், எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே பல்ஸோடு நீங்கள் இந்த படத்தை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வெற்றி படமாக மட்டும்தான் அமையும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் சார் வந்து என்னோட நெருங்கிய நண்பர், நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர்ஸில் ஒருத்தர். வர சாங்ஸ் கேட்டேன் சார், ஆதிராஜ் சார் சொன்ன மாதிரி இது வந்து உங்கள் மியூசிக்கில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆல்பமாக இருக்கும். அப்புறம் மிக முக்கியமாக என்னோட நண்பர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வி ராமதாஸ் சார், இந்த கம்பெனிக்கு நான் வந்து 2வது படம் மியூசிக் பண்ணுறேன். நான் முதல்ல பண்ண படம் வந்து யுவன் யுவதின்ற படம், 2வதாக டைரக்டர் ஜிஎன்ஆர் குமாரவேலன் டைரக்ஷனில் ஹரிதாஸ்ன்ற படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்ல ஒரு தாழ்மையாக பணிவாக எல்லார்ட்டையும் பழகக்கூடிய ஒரு மனிதர். ப்ரொடியூசரை பற்றி எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப பெரியவர், ஸ்பெஷல்ஸில் வந்து ஜனாதிபதிக்கு அடுத்த பொசிஷனில், அதை எல்லாமே தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப மனிதத்துவத்தோடு பழகக்கூடிய ப்ரொடியூசர். ஃப்யூச்சரில் அப்கமிங்காக நிறைய டைரக்டர்ஸ் வர்றாங்க, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக கண்டிப்பாக இருப்பார். இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மஞ்சுளா மேடம் ப்ளஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஃபில்ம் அமையும். இந்த படத்துலேருந்து ஹீரோவாக அறிமுகமாகக்கூடிய இந்த ஆக்டர் சத்யா ஆரியாவோட தம்பிக்கும் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.